வெல்கம் டு தமிழ் சினி உர்த் நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்க அமரன் திரைப்படம் வெளியான 6 நாட்களில் பல முக்கிய சாதனைகளை முறியடிச்சிருக்கு. அதே போல் வேட்டையன் படத்துடைய முக்கிய சாதனையும் முறியடிச்சிருக்கு. ஸோ அமரன் திரைப்படம் 6 நாட்களில் எங்கெங்கே எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு, என்னென்ன சாதனை முறியடிச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சிவகார்த்திகேயன் அவர்களுடைய அமரன் திரைப்படம் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் சாய்பல்லவி நடிப்பில் நேரடியாக தியேட்டரில் தீபாவளி ஸ்பெஷலாக தியேட்டரில் வெளியானுச்சு. படம் வெளியானதிலிருந்தே நல்ல விமர்சனம் வந்ததுனால வசூலையும் படம் நாளுக்கு நாள் பல சாதனைகளை முறியடிச்சிட்ருக்கு. அந்த வகையில் சிவகார்த்திகேயன் கெரியர்லேயே ஹையஸ்ட்டு கலெக்ஷன் பண்ண திரைப்படம் அப்படிங்கிற சாதனையை வெறும் 5 நாட்களில் அமரன் திரைப்படம் படைச்சிருந்துச்சு. அந்த வகையில் தமிழ்நாட்டில் மட்டும் அமரன் திரைப்படம் 6வது நாளில் 8 கோடியும் 6 நாட்களில் மொத்தமாக 80 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் சிவகார்த்திகேயனுடைய டான் படம் அதிகபட்சமாக 76 கோடி ரூபாய் மொத்தமாக வசூல் பண்ணிச்சு. அந்த கலெக்ஷன்லாம் 6 நாட்களில் அமரன் படம் முறியடிச்சிருக்கு. மேலும் தமிழ்நாட்டில் இந்த படம் 100 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ண வாய்ப்பு இருக்கிறதா கணிச்சிருக்காங்க. அடுத்ததான் அமரன் திரைப்படம் ஆந்திரா தெலுங்குனாலேயும் சக்கப்போடு போட்டுட்ருக்கு. அங்கே இந்த திரைப்படம் 6வது நாளில் 2 கோடியும் 6 நாட்களில் ஆந்திரா தெலுங்குனால 19 கோடி 55 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணி இந்த வருடம் தமிழ் சினிமாவில் வெளியாகி ஆந்திரா தெலுங்குனால அதிக வசூல் செய்த கோட் மற்றும் வேட்டையின் படத்துடைய வசூல் சாதனையை 6 நாளில் முறியடிச்சிருக்கு. கோட் படம் ஆந்திரா தெலுங்கனால மொத்தமாக 14 கோடி ரூபாய் கிட்ட வசூல் பண்ணியிருந்துச்சு. வேட்டையன் திரைப்படம் ஆந்திரா தெலுங்கனால மொத்தமாக 15 கோடி ரூபாய் கிட்ட வசூல் பண்ணியிருந்துச்சு. அந்த சாதனையை 6 நாட்களில் அமரன் திரைப்படம் முறியடிச்சிருக்கு. அடுத்தது கேரளாவில் 6வது நாளில் 60 லட்சமும் 6 நாட்களில் மொத்தமாக 5 கோடி 60 லட்சம் ரூபாய் கேரளாவில் மட்டும் அமரன் திரைப்படம் வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக கர்நாடகாவில் அமரன் திரைப்படம் வெளியான 6வது நாளில் 1 கோடியே 1 லட்சமும் 6 நாட்களில் மொத்தமாக 9 கோடியே 85 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணி சிவகார்த்திகேயன் கெரியர்லேயே கர்நாடகாவில் அதிக வசூல் செய்த படங்கள் லிஸ்ட்டில் இடம்பெற்றிருக்கு. அடுத்ததான் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 6வது நாளில் 50 லட்சமும் 6 நாட்களில் மொத்தமாக ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடியே 50 லட்சம் ரூபாய் அமரன் திரைப்படம் வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததான் இந்தியாவில் 6 நாட்களில் மொத்தமாக 115 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு அமரன் திரைப்படம். அடுத்ததாக ஓவர்சீஸ்லேயே அமரன் படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. அங்கே 6வது நாளில் அமரன் திரைப்படம் 5 கோடியும் 6 நாட்களில் மொத்தமாக 52 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணி சிவகார்த்திகேயன் கெரியரில் ஓவர்சீஸில் முதல்ல 50 கோடி கிளப்பில் இணைந்த திரைப்படம் அப்படிங்கிற சாதனையை 6 நாட்களில் அமரன் திரைப்படம் படைச்சிருக்கு. அமரன் திரைப்படம் 6வது நாட்களில் உலக லெவலில் 18லேருந்து 20 கோடி ரூபாய் கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. இதன் மூலம் அமரன் திரைப்படம் உலக லெவலில் 6 நாட்களில் மொத்தமாக 170 கோடி ரூபாய் வசூல் பண்ணி சரித்திர சாதனை படைச்சிருக்கு. அதாவது சிவகார்த்திகேயன் கெரியர்லேயே இது ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக பார்க்கப்படுது. ஏன்னா 6 நாட்களில் 170 கோடிங்கிறது விஜய் ரஜினி அஜித் படங்கள் தான் வசூல் செய்யும். ஸோ அந்த சாதனையை அமரன் படம் பண்ணியிருக்கு. இதே போல் அமரன் திரைப்படம் தொடர்ந்து வசூல் பண்ணால் 10 நாட்கள் இந்த படம் 200 கோடி ரூபாய் கிளப்பில் இணையவும் வாய்ப்பு இருக்கிறதா கணிச்சிருக்காங்க. ஸோ ரஜினி விஜய்க்கு அடுத்த இடத்துல பாஸ் ஆஃபீஸில் இந்த வருடம் சிவகார்த்திகேயன் இடம்பெற்றிருக்கார்.